விஎம் லைஃப் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா சிறுபருப்பு பாயாசம் எதுக்குன்னா இன்னைக்கு சித்திரா பௌர்ணமி ஸோ நம்ம சிறுபருப்பு பாயாசத்துக்கு செய்யணும் ஸோ இன்னைக்கு சிறுபருப்பு தேவையான அளவு எடுத்துக்கிறோம் சிறுபருப்பை லைட்டாக பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிறோம் பொன்னிறம் மீன்ஸ் பொன்னிறம் இல்ல பச்சை வடை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இது சிறுபருப்பை நல்லா வறுத்துக்கோங்க பச்சை வடை போட்டும் அதிலே ஆஃப் இருங்க இந்த மாதிரி பானையில் மேலே வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ சிறுபருப்பு வறுத்தாச்சு இந்த வறுத்த பருப்பை இதில் தண்ணி கொதிச்சோன்னு இதில் போடணுன்னு இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றி அண்டிப்பருப்பு வறுத்து வச்சுக்கோங்க நெய் ஊறிக்கிட்டு இந்த நேரத்தில் அண்டிப்பருப்பு போட்டுவிடும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ அதே நெய்யில் தேங்காய் பூவையும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ சிறுபருப்பை போடுவோம் பருப்பு நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் அச்சு விட முடியும் பாருங்கள் பருப்பு நல்லா கூலாக வந்துட்டால் இப்போ அச்சு விட முடியும் அச்சு வெள்ளம் நல்லா தட்டி எடுத்துக்கோம் இதை போட வேண்டியதான் இங்கே பாருங்கள் இப்போ அச்சு வெள்ளம் போட்டாச்சு அச்சு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிள்ளி கொடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போடலாம் இங்கே பாருங்கள் வறுத்த அண்டிப்பருப்பு பொடிச்ச ஏலக்காய் எல்லாத்தையும் போடுங்க ஏலக்காய் தொளியோடு போடுங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் தேங்காய் பூ அண்டிப்பருப்பு எல்லாம் போட்டாச்சு நல்லா பச்சை வடை போயாச்சு பாயசம் ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்